உறவுகளுக்கு வணக்கம். தனல்போ நிறுவனம் வெளியிட்ட காணொளி. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மை சம்பவம் என்ன? ஆசாத் மௌலானா அவர்கள் மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். 2005 தொடக்கம் 2015 ஆண்டு வரை பிள்ளையான் என்னென்ன கொலைகள் செய்தாரோ அதற்கான ஆதாரங்களும் தன்னிடம் இருக்கிறது என்ற அதிர்ச்சி செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான தகவல்களை வெளியிட்டு உண்மையோ பொய்யோ, அவரிடம் ஆதாரம் இருக்கிறதோ அல்லது அவரிடம் இருக்கும் ஆதாரங்கள் உண்மையானதுதானா என்பதற்கு அப்பால் அவர் கூறும் விடயங்களை தனல்போ நிறுவனத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல் தற்பொழுதும் பிள்ளையான் தொடர்பான உண்மைகள் இன்னும் தன்னிடம் இருக்கிறது என்ற தகவலையும் அவர் வெளியிட்ட இந்த செய்தியானது மற்றொரு திருப்பு முனையாக இருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில். இதே போல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவாதத்துக்கு சர்வதேச விசாரணை அவசியமில்லை, அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது, நடுநிலையான நீதியான விசாரணை தேவை என்று கதறினால் ரஞ்சித் அவர்களும் தற்பொழுது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு இருக்கத்தான் ஆசாத் மௌலானா மற்றொரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இது குற்றவாளிகளுக்கு அதிர்ச்சி தரும் விடயம், மக்களுக்கு தேடலான ஒரு விடயமாக இருக்கும், அரசாங்கத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய விடயமாக இருக்கும். பிள்ளையான் தொடர்பான கொலை குற்றங்களுக்கான ஆதாரங்களும் இருக்கிறது என்று ஆசாத் மௌலானா சொல்லிய விவரங்கள் தொடர்பான விரிவான தகவலோடு நாங்கள் இணைகின்றோம். மேலும் பல தகவல்கள் அடங்கிய புதிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. குறித்த அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற அன்று மாலை ஊடகங்கள் மூலம் வெளியான தகவல்களை அடிப்படையாக வைத்தே நான் ஏற்பாடு செய்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்களே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் மூலமும் சிஐடி விசாரணை மூலமும் நான் சந்திக்க வேண்டுமென சிறைசாலை விரும்பிய நபர் தாக்குதல் இடம்பெற்ற அன்று காலை ஜமீல் தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் தாஷ் அமுத்ராவில் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டுமென திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கிருந்து வெளியேறி தெஹிவளையில் உள்ள சிறிய ஹோட்டலில் தன்னை வெடிக்க வைத்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் குடாபாய ராஜபக்சவிற்கு பிள்ளையானும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரும் ஆதரவை வழங்கினர். குடாபாய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் சிறைசாலே இலங்கை திரும்பினார். மேஜர் ஜெனரலாக பதவியும் உயர்த்தப்பட்டார். தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார். இன்றும் அந்த பதவியில் அவர் தொடர்கின்றார். பிள்ளையானுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் உள்ளதால் முன்னாள் சட்டமாதிபர் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற மறுத்தார். 2020 ஆகஸ்ட் மாதம் 5 தேதி பொது தேர்தல் இடம்பெற்ற வேளை பிள்ளையான் தொடர்ந்தும் சிறையிலேயே இருந்தார். பொது தேர்தலின் பின்னர் பிள்ளையான் என்னையும் தனது சகோதரரையும் சிறைசாலையை சந்திக்குமாறும் கேட்டுக்கொண்டார். கோட்டாபாய ராஜபக்சவும் தற்போதைய அரசாங்கமும் எவ்வாறு பதவிக்கு வந்தார்கள் என்பதனை மறக்க வேண்டாம். தன்னை விடுதலை செய்யாவிட்டால் அதற்காக கடும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்குமாறு பிள்ளையான் எங்களை கேட்டுக்கொண்டார். சில நாட்களின் பின்னர் சட்டமாதிபர் மட்டக்களப்பு நீதிமன்றில் பிள்ளையானுக்கு எதிரான வழக்கை விலக்கிக் கொண்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் குறித்து எனக்கு தெரிந்திருந்த தகவல்களுக்கு அப்பால் 2005 முதல் 2015 வரை இடம்பெற்ற பல அரசியல் படுகொலைகள் குறித்த பல விரிவான தகவல்களும் எனக்கு தெரியும். ட்ரிபோலி பிளேட்டுனினை இந்த படுகொலைகளில் பலவற்றை செய்திருந்தது. இது இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் இயங்கிய இரகசிய கொலை குழு. முதலில் இந்த குழுவிற்கு மேஜர் பிரபாத் புலத்வேட்டர் தலைமை தாங்கினார். அதன் பின்னர் கேர்னல் சாமி குணரத்ன இதற்கு தலைமை தாங்கியமை குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக செயற்பட்ட மேஜர் ஜெனரல் கமால் கருணாசேனவின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பிரிவு செயற்பட்டது. பின்னர் இவர் இராணுவ பிரதானியாகவும் பதவி உயர்த்தப்பட்டார். இந்த குழுவினர் குடாபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய வேளை அவரிடமிருந்து நேரடி உத்தரவை பெற்று செயற்பட்டவர்கள். யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் பல அரசியல் படுகொலைகளுக்கு இந்த குழுவினரே காரணம். படுகொலைகள், பத்திரிகையாளர்கள் படுகொலைகளுக்கு இவர்களே காரணம். குறிப்பாக இவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோசப் ராஜசிங்கம், நடராஜ் ரவராஜ் போன்றவர்களின் கொலைகளுக்கும் காரணம். மேலும் லசந்த விக்ரமதுங்க, சிவராம், நடேசன் படுகொலைக்கும் ட்ரிபோலி பிளேட்டுனே காரணம். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத், ஊடகவியலாளர் பிரகித் எக்னோலிகுட ஆகியோர் காணாமல் போனமைக்கும் ட்ரிபோலி பிளேட்டுனே காரணம்.
இராணுவ புலனாய்வு பிரிவினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரும் இணைந்து செய்த படுகொலைகள் குறித்து மேலும் பல தகவல்கள் என்னிடம் உள்ளன. அவர்கள் செய்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனது உயிருக்கு ஆபத்து என்பதால் அவர்களிடமிருந்து விலகியும் இருக்க முடியவில்லை. இந்த நிமிடம் வரை இலங்கை அதிகாரிகள் என்னை கடத்தி சிறைப்பிடித்து கொலை கூட செய்வார்கள் என நான் அச்சம் கொண்டுள்ளேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் சூத்திரதாரிகள் குறித்த உண்மையை வெளிப்படுத்த தவறியுள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சனல் போன் நிறுவனம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மை ஆதாரங்களை வெளியிடுகிறோம் என்ற நாள் முதலாக உலகத்தின் கவனம் முழுதும் அதனுடைய நிகழ்ச்சியில் தான் இருந்தது. அதில் கூட பல சர்ச்சைகள் இருந்த போதிலும் அவர்கள் சொன்ன மாதிரி சொன்ன தினத்தில் அந்த விடயத்தினை வெளியிட்டிருந்தார்கள். அது கூட அது யூடியூப் பக்கத்தில் இல்லை, அது முகநூல் பக்கத்தில் இல்லை, அது சமூக வலைத்தளத்தில் அந்த காணொலிகள் பதிவு செய்யப்படவில்லை. சனல் போன் நிறுவனம் நாடகம் ஆடுகிறது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி தற்பொழுது சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும், இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று பலர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது ஆசாத் மௌலானா அவர்களுடைய இந்த தகவலானது அதிர்ச்சிகரமானதாகவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் ஒரு திருப்பு முனையாகவும் அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குற்றவாளிகள் ஜார், குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கப் போகின்றார்கள், ஆசாத் மௌலானா கூறும் விடயங்கள் உண்மைதானா, இந்த விடயங்களை பிள்ளையான் எப்படி எதிர்நோக்கப் போகின்றார், அவர் எவ்வாறு அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க போகிறாரா, அவர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களுக்குள் அகப்பட்டுக் கொள்வாரா அல்லது தப்பித்துக் கொள்வாரா, அவர் மீது குற்றம் சுமத்துபவர்கள் உண்மையைத்தான் சொல்கின்றார்களா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு தொகுப்போடு சந்திக்கும் வரை வணக்கம்.